ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுனா நடிகர் கார்த்திக்ராஜ் அவர்களை பற்றி தான். கார்த்திக்ராஜ் அவர்கள் இப்போது மூவி நடிச்சிட்ருக்காரு மூவியில். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் சீரியலுக்கு வருவாரா அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு குட் நியூஸ் பார்க்க போகிறோம். அந்த குட் நியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக்ராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு சீரியல்லேருந்து வெளியில் வந்தார், செம்பருத்தி அப்படின்ற ஒரு சீரியலில். ஸோ அந்த சீரியலில் அவர் மெயின் கேரக்டராக நடிச்சிட்டு இருந்தார். அவருக்காகவே பல லட்சம் பேர் பார்த்திங்கன்னா அவருக்காக அந்த சீரியலை பார்த்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது அவர் சமீபத்தில் அந்த சீரியலை விட்டு வெளியில் வந்தாரோ அப்போத்துலேருந்தே அந்த சீரியலை பார்க்குறத நிறுத்திட்டாங்க நம்ம மக்கள். ஸோ இந்த நிலையில் இப்போது அவர் மூவி பண்ணிகிட்ருக்காரு. இந்த நிலையில் கார்த்திக்ராஜ் அவர்கள் தொடர்ந்து மூவியை பண்ணிகிட்ருப்பாரா, மறுபடியும் கார்த்திக்ராஜ் அவர்கள் சீரியலுக்கு வருவாரா அப்படின்றது ரசிகர்கள் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த நிலையில் கார்த்திக்ராஜ் அவர்கள் கூடிய சீக்கிரமே ஒரு பொது சீரியலில் நடிக்க இருக்காராம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக்ராஜ் அவர்கள் கூட சேர்ந்து நடிக்க போகிற ஹீரோயினும் ஆல்ரெடி சீரியலில் நடித்தவங்க தான். ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து கூடிய சீக்கிரமே ஒரு பொது சீரியலில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலானது இன்றைக்கே வெளியாகிருக்கு. ஸோ இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஸோ கூடிய சீக்கிரம் கார்த்திக்ராஜ் அவர்கள் ஏதோ ஒரு சீரியலில் கண்டிப்பாக நடித்தே தான் அவர். ஏன்னா ரசிகர்கள் பார்த்திங்கன்னா இப்போ அவருக்கு முழுமையான சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இதனால் கார்த்திக்ராஜ் அவர்கள் ரசிகர்களுக்காக மீண்டும் சீரியலுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க ரசிகர்கள் நீங்கள் யாரெல்லாம் கார்த்திக்ராஜ் அவர்கள் சீரியலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.